இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கராச்சியில் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ கராச்சி ட்ராக் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 152 ஒரு 160 ஒரு பெட்டரான ஒரு ஸ்கோராக இப்போதைக்கு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கராச்சி ட்ராக் வந்து ஓரளவுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸ்க்கு சாதகமாக தான் இருக்குது. பட் அந்த நியூ பால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து திருப்பக்கூடிய அளவுக்கு வந்து நிறையா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிருக்கு. ஸோ நியூ பாலில் எந்த அளவுக்கு போடுறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 152 ஒரு 160 ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். அதுக்கு ரீசன் அந்த நியூ பால். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ், அது இன்னொரு ஒரு விஷயம். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் டர்ன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசெண்டான டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக், ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி எடுத்துகிட்டு வரணும் ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தமாதிரியான மேட்சஸ் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்தமாரி இருக்கக்கூடிய ஒரு ட்ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கராச்சி நேஷனல் ஸ்டேடியம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்லா போகும். மேபி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மேட்ச் வந்து இங்கே தான் நடக்க போகுதுன்றதுனால மேபி அந்த ரெண்டு மேட்ச் ரொம்ப ஸ்லோயராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அது பேட்ஸ்மனாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பாலர்ஸாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த எபிலிட்டி கம்ஸ் இன் டு ப்ளே. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லி முடிக்க முடியும். வெதர் ரிப்போர்ட்னு எடுத்து பார்த்தோம்னா மழைலாம் கண்டிப்பாக இருக்காது, மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயர்னு பார்ப்போம். பாபர் ஆசாம், முகமது ரிஸ்வான், ஹைதர் அலி, ஷான் மசூத், இஃப்தகீர் அகமது, குஷ்தில் ஷா, முகமது நவாஸ், குவைதீர், ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, தாஹனி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபிலிப் சால்ட், டேவிட் மலான், பென் டக்கெட், ஹாரி ப்ரூக், மொயின் அலி, சாம் கரன், டேவிட் வெல்லி, லுக்வுட், ஆதில் ரஷீத், ரிச்சர்ட் கிளீசன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பிளேயிங்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. அடுத்து இந்த இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்டாட்ச் பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 160. அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் முகமது ரிஸ்வான். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டான ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இன்னொரு ஒரு விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் இருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல பிக்கானு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் சொல்லுவேன். ஷார்ட் லீக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேவை எப்பயுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் ஸ்டில் இப்போ அவர் கூட பார்ட்னராக இருக்குது அலெக்ஸ் ஹெல்ஸ். ஸோ அலெக்ஸ் ஹெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மறுபடியும் இன்டர்நேஷனல் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆடி ஒரு 50+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்ட்ரோ ராய் காம்பினேஷன் தான் அவங்க பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் பேர்ஸ்ட்ரோ அண்ட் அலெக்ஸ் ஹெல்ஸ் காம்பினேஷன் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை பார்க்க முடியாது. ஸோ எனிவே அலெக்ஸ் ஹெல்ஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும். ராய்க்கு பதிலாக அலெக்ஸ் ஹெல்ஸ் இன்னும் பெட்டரான ஒரு பிளேயர் தான் என்ன கேட்டிங்கன்னா எப்பவுமே சொல்லுவேன். அலெக்ஸ் ஹெல்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தாடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிக் ஷாட்ஸை நம்ம நிறையவே பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். அட் த சேம் டைம் இதை நான் ஏன் சொல்ல வந்தேன் கேட்டிங்கன்னா ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஒரு பவர் பிளேவை. பட் இங்கே ஹெல்ஸ் இருக்கிறதுனால அது பண்ணுவாரானு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக ஹெல்ஸை பொறுத்த வரைக்கும் அவருமே நல்ல ஹிட்டர் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக டைம் எடுப்பார். ஸோ மேபி அதனால் ஃபிலிப் சால்ட் வந்து மறுபடியும் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணுவார்ன்றதை நான் சொல்கிறேன். இதில் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ நான் வந்து ஒரு கீப்பர் தான் எடுக்க போகிறேன், ரிஸ்வானா இல்லை வந்து ஃபிலிப் சால்ட்டான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிஸ்வான் தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ் நான் பெருசாக சொல்ல வரல. பட் ஸ்டில் உங்களோட ஆப்போனண்ட் கண்டிப்பாக ரிஸ்வானாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வரது மட்டும் இல்லாமல் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாக போட்டிருப்பாங்க. சப்போஸ் மேபி ரிஸ்வான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா நீங்கள் நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போனண்ட்டை முந்தி போகவே முடியாது. நீங்கள் கடைசியில் இருக்க வேண்டியதாக உங்களோட கான்டெஸ்ட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ரிஸ்வானை கண்டிப்பாக எடுங்க. நீங்கள் ரெண்டு கீப்பரோட போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். கண்டிப்பாக வந்து ஃபிலிப் சால்ட் ஒரு மஸ்ட் பிக்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ அதுதான் என்னோட ஒரு சாய்ஸ். பட் இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஸ்வான் தான் பிக் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் சாரி பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். அலெக்ஸ் ஹெல்ஸ், பாபர் ஆசாம், டேவிட் மலான். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா மொயின் அலி, டேவிட் வெல்லி, முகமது நவாஸ். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆதில் ரஷீத், லுக்வுட், உஸ்மான் குவைதீர், முகமது ஹாரிஸ் ராஃப். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து
பாபர் ஆசம், அலெக்ஸ் ஹெல்ஸ், முகமது ரிஸ்வான். ஸோ நான் டாப் த்ரீ சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் தான். அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேரில் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மாற்றி போட்டுக்கலாம். பட் ஸ்டில் வைஸ் கேப்டனாக மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மொயின் அலி சொல்லுவேன் ஷார்ட் லீக்ல. அட் த சேம் டைம் நீங்கள் கிராண்ட் லீக்கு கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மலான். ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேனாக இருந்தார். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவரோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்தா சொல்லணும். பட் ஸ்டில் கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் டேவிட் மலான். அண்ட் ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், பாபர் ஆசம், ஹெல்ஸ். ஸோ அவங்க மூணு பேரை சுற்றி போகிறதே பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ நான் வந்து ரிஸ்வான் பாபர் ஆசம் இல்லை பாபர் ஆசம் ரிஸ்வான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போடலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேணாம் தான் சொல்லுவேன். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுங்கள். ரெண்டு பேருமே பண்ணி ரெண்டு பேருமே டாப்பில் வந்து போயிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால் யாராவது ஒருத்தவங்க மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எடுக்குது ஒன்று கேப்டன் எடுங்க இல்லை வைஸ் கேப்டன் எடுங்க. மிச்சம் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து சைட்லேருந்து போங்க, அதுக்கு பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் ஹெல்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஷார்ட் லீக்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மலானா வைஸ் கேப்டன் சாய்ஸில் வைக்கலாம். பட் ஸ்டில் கிராண்ட் லீக்கு ஒரு நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸ் பிக். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் நான் வந்து டேவிட் வில்லியோட போயிருக்கிறேன். அதேமாரி பவுலிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மஸ்ட் பிக்னு யாரும் சொல்லுவேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத் அண்டு உஸ்மான் குவாதிர். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் மஸ்ட் பிக்னு சொல்கிறேன்னா ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ மேஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அது உஸ்மான் குவாதிர் நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டி நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், அவர் வந்து ஏஷியா கப் ஆடினார்னு நினைக்கிறேன். ஸோ அதிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஒரு பெட்டரான ஒரு லெக் ஸ்பின்னர்னு. அதுவும் இல்லாமல் ஒரு விக்கெட் டேக்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் குவாதிர். ஸோ வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிக். நீங்கள் கிராண்ட் லீக்கு கண்டிப்பாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கேப்டன் சாய்ஸை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். பட் ஸ்டில் பவுலர்ஸை கேப்டன் சாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து டீம் போடுறீங்கன்னா மேபி அதில் ஒரு டீம் யூஸ் பண்ணி பாருங்கள். மோரார்லெஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு போகிறது எப்பயுமே ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பட் ஸ்டில் இவங்க ரெண்டு பேருமே அண்டர் ரேட்டடாக இருப்பாங்கன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு என்னுடைய ஒரு ட்ரீம் லெவல் டீம். இந்த டீம் வந்து உங்களுக்கு ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம், நான் சொன்ன நியூஸ் அண்ட் பிளேஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிரிக்கெட் என்ன தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.